தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைக்கலும், எண்ணில் நல்ல கதைக்காத மறுவட்சி. வாஸ்து யாரெல்லாம் பார்க்க தேவையில்லை என்கிற எனது ஒரு பதிவு. எதற்காக இந்த பதிவு என்று சொன்னால், நிறைய மக்கள், எதிர்நிலையில் இருக்கிற மக்கள் என்னை வாஸ்து பார்க்க அழைப்பாங்க. ஒரு சில விஷயங்கள் அவர்களுக்கு நான் வந்து என்னால் புகுத்த முடியாது, அதை நேரடியாக சொல்ல முடியாது. அதற்காக என்னுடைய இந்த ஒளிப்படை சார்ந்த பதிவு. அரசு வேலையில் இருக்கிறவங்க, அரசு வேலையிலிருந்து லஞ்சம் என்கிற ஒரு விஷயத்தை உட்புகுத்துகிற, வாங்குகிற மனிதர்கள், அவர்களுக்கு வாஸ்து என்கிற விஷயம் தேவையில்லை என்று சொல்வேன். அதே போல் கலப்பட தொழில் செய்கிற மக்கள், கலப்பட தொழில் அப்படின்னா அந்த எண்ணெயில் கலப்படம், உணவுப் பொருளை கலப்படம், இந்த மாதிரி கலப்பட உணவு சார்ந்த ஒரு துறையில் கலப்பட தொழில் செய்கிறவங்களுக்கு வாஸ்து தேவை கிடையாது என்று சொல்லுவேன். அதே சமயம் கான்ட்ராக்டர்ஸ், ஒரு சாலை போடுறவங்க, அவங்க நேர்மையாக இருந்து ஒரு சாலை சார்ந்த அடிப்படை விஷயத்தை, ஒரு கட்டிடம் சார்ந்த விஷயத்தை சரியாக செய்கிறாங்கன்னா 100% அவர்களுக்கு வாஸ்து பொருந்தும். ஆனால் ஒரு லஞ்சம் என்கிற ஒரு உயர் அதிகாரிகளுக்கு, அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு லஞ்சம் என்கிற விஷயத்தை கொடுத்து அந்த சாலை என்கிற விஷயத்தில் ஒரு குண்டும் குழியும் ஆகாத நிலை என்பது ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு வரும். குறிப்பிட்ட ஆண்டுகள் வரை அந்த சாலை மீண்டும் போட முடியாதுங்கிறது அரசு விதிகள் இருக்கிறது. ஆக அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னாலேயே அந்த சாலை படுதடைந்து அதில் ஒருவர் கீழே விழுந்து ஒரு எதிர்மறை செயல்கள் நடக்கும் பொழுது அதனுடைய பாவம் என்பது, அது யார் அந்த தொழிலை செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் அது வந்து ஒரு இணைத்து பார்க்கிற நிகழ்வாக முடியும். அப்போ அந்த மனிதர்களும் வாஸ்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சரியான வேலை செய்கிறேன், ஒரு சரியான நிலையில் இருக்கிறேன், சமூகத்தில் சரியான மனிதராக இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க 100% நீங்கள் வந்து வாஸ்து பார்க்கலாம். அதை விடுத்து ஒருவரை ஏமாற்றுவர்கள், சீட்டிங் பண்ணுறவங்க, சமூகத்துக்கு புறம்பாக தொழில் செய்கிறவங்க, சமூகத்தில் அங்கீகரிக்காத ஒரு தொழில் செய்கிறவங்க, அவர்களுக்கும் வாஸ்து என்கிற விஷயம் தேவையில்லை என்று சொல்லுவேன். அதே போல் டாஸ்மார்க்கில் வேலை செய்வாங்க, அரசு வேலை தான் அது சொல்வார்கள், அவர் காரணம் சொல்வார்கள் அரசு வேலை என்று. எது எப்படி இருந்தாலும் ஒரு நிகழ்வுகளை, ஒரு போதைப்பொருள் விற்கிற தொழில் தானே, அவர்களுக்கு தைரியம் இருந்தால் பணம் சார்ந்தனுக்குள்ளே நம்ம வெற்றி பெற்று விடுவோம், இந்த பாவப்பட்ட தொழில் நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற முடிவு எடுத்தார்கள் என்று சொன்னால், தாராளமாக வாஸ்துப்படி அவருடைய கட்டிடத்தை அமைத்துக்கொள்ளுங்கள். ஆனால் வாஸ்துப்படி ஒரு கட்டிடத்தை அமைத்துக்கொண்டு அதே தொழிலில், ஒரு போதைப்பொருள் விற்கிற தொழிலில் இருக்கும் பொழுது, அது அரசாங்கம் கொடுக்கறது, நான் வாங்கி கொடுக்குறேன், அந்த சம்பளத்தை வாங்குகிறேன் என்ற ஒரு சப்பை கட்டுகிற விஷயமெல்லாம் இந்த இடத்துல தேவையில்லை. ஆக இதுபோல் சமூகத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய மனிதர்கள், அதேபோல் மரத்தை தொடர்ந்து வெட்டுகிற மனிதர்கள், இயற்கையை அழிக்கிற மனிதர்கள், இயற்கை என்று சொன்னால் நம்ம வந்து கட்டிடம் கட்டுறது, ஜல்லி மணல் எல்லாமே நம்ம உட்புகுத்துகிறோம், இருந்தாலும் அந்த இயற்கையை சமன்படுத்துகிற நிகழ்வுகளை செய்யலாம். ஒரு இடத்துல மேடு இருக்குது என்று சொன்னால் அதை சமநிலைக்கு கொண்டு வர நிகழ்வுகளை தாராளமாக செய்யலாம். அதை விடுத்து ஒரு பூமிக்கு கீழாக பள்ளத்தை பறித்து ஒரு இயற்கைக்கு எதிரான ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய, கனிம வளங்களை எடுத்து செய்கிற தொழிலை செய்கிற மனிதர்களும் இவர்கள் வாஸ்து என்கிற விஷயத்தை நம்ம வந்து கடந்து சென்று விடலாம் என்று சொல்வேன். இவர்களுக்கெல்லாம் வாஸ்து தேவையில்லை, வாஸ்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தான் சொல்வேன். மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.